வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே, பாலகீதத்தின் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்கள் விருப்பத்தின்படி இன்று ஒரு கவிதை என்ற இந்த நிகழ்ச்சி. இன்று நான் படைக்கப் போகும் கவிதை தந்தை அப்பாவை பற்றிய ஒரு கவிதை. அப்பா வர்றாருன உடனே எங்கேருந்து தான் மனசுக்குள்ளே யாராக்கும் பயம் எட்டி பார்க்குமோ, இதுதான் குழந்தை. ஆனால் அவர் மனசில் இருக்கக்கூடியதை நம்மளால் எப்போ அறிய முடியும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளும் ஒரு அப்பா ஆனதுக்கப்புறம் தான் அதை பற்றி உணர்வோம். அப்போ தான் வந்து அப்பா நமக்கு செஞ்ச எல்லா நன்மைகள், அப்பா நமக்கு எப்படி வழிகாட்டியாக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணர்வோம். அதனால் அந்த அப்பாவை பற்றி ஒரு கவிதை. அப்பா கலிகால தெய்வம், கலிகால தெய்வம், வயிற்றில் மட்டும் சுமக்காத ஆண் தாய். அது மட்டும்தான் அவர் செய்யலை, வயிற்றில் மட்டும் சுமக்காத ஆண் தாய். உப்பு மூட்டை தூக்கி உலகத்தை காட்டியவர். அப்பா நம்மளெல்லாம் தோளில் தூக்குவார் இல்லையா, உப்பு மூட்டை தூக்கி உலகத்தை காட்டியவர். குழந்தைகளின் குதூகலத்துக்கென குட்டிக்கர்ணம் போட்டு அகழ்விப்பவர். குழந்தைகளின் குதூகலத்துக்கென குட்டிக்கர்ணம் போட்டு மகிழ்விப்பவர். அவர் அவ்வளோ பெரிய உடம்பை தூக்கி அந்த பிள்ளைங்களுக்காக குட்டிக்கர்ணம் போடுவார், குரங்கு மாதிரி நடப்பார், அம்பாரி பண்ணுவார். இதெல்லாம் சொல்ல சொல்ல வார்த்தைகள் பத்தாது. குழந்தைகளின் குதூகலத்துக்கென குட்டிக்கர்ணம் போட்டு மகிழ்பவர். பாதை மாறி போகும் குழந்தைகளை பாசத்தால் திருத்தும் ஆசான், பாதை மாறி போகும் குழந்தைகளை பாசத்தால் திருத்தும் ஆசான். இன்றைக்கி பல இளைஞர்கள் பாதை மாறி போகிறாங்க அப்படின்னா, அவங்கள கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு பெற்றோர்களுக்கு தெரியலையா, இல்லை குழந்தைகள் ரொம்ப வளர்ந்துட்டாங்களான்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஆனால் அந்த காலத்துலலாம் அவங்கெல்லாம் எப்படி வந்திருக்காங்கன்னா, கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் என் பையன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் பாதை மாறி போகும் குழந்தைகளை பாசத்தால் திருத்தும் ஆசான், குழந்தைகளை உயர்த்திடும் தேய்ந்து உடைந்த ஏணி, குழந்தைகளை உயர்த்தும் தேய்ந்து உடைந்த ஏணி. பறக்க தெரிந்த பின்னும் பாசத்தால் தொடரும் பயந்தாங்கொழி, பறக்க தெரிந்த பின்னும் பாசத்தால் பின்தொடரும் பயந்தாங்கொழி. எவ்வளோ வளர்ந்தாலும் என் மகன் என் மகன் அப்படின்னப்பா பின்னாடியே தான் இருப்பாங்க. அதுலேயும் கல்யாணம் ஆகி பிள்ளைங்க போயிட்டாங்க, பொண்ணோ மகனோ போயிட்டாங்கன்னா எப்படி அவனை வந்து நம்ம நெருக்கம் குறைஞ்சிருச்சேன்னு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சி புழுங்கக்கூடிய ஒரு ஜீவன் வந்து தந்தை. அந்த உரிமையை இழந்துட்டோமோ அப்படின்னு பதவியாக யோசிக்கக்கூடிய ஒரு பாசத்தில் உள்ள ஒரு ஜீவன் தான் தந்தை. ஆனாலும் அவர் என்ன பண்ணுவார், அப்பப்போ சொல்லிக்கிட்டேப்பா இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படின்ட்டு. பறக்க தெரிந்த பின்னும் பாசத்தால் பின்தொடரும் பாச பயந்தாங்கொழி, தெய்வமும் தோற்றிடும் தந்தையின் தியாகத்தின் முன், தெய்வமும் தோற்றிடும் தந்தையின் தியாகத்தின் முன். ஆனால் முறிந்துவிடும் நேரத்திலும் முதலில் தேடுவது குழந்தையே. அவர் முறிந்துவிடும் நேரத்திலும் முதலில் தேடுவது குழந்தையே. அந்த கடைசி காலத்தில் அவங்க தேடக்கூடியது வந்து தன்னுடைய பிள்ளைகளை தான். என்ன தான் மனைவி எல்லோரும் சொந்தம்லாம் இருந்தால் கூட பிள்ளைங்க வரலையா அப்படின்னு கேட்டு தான் அந்த இறுதி மூச்சு நிற்கும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு உடைய ஜீவன் வந்து அப்பா. முறிந்து விழும் நேரத்திலும் முதலில் தேடுவது குழந்தைகளையே. உணர்ந்திடுவோம் என்னாலும் உலகம் உள்ளவரை, உணர்ந்திடுவோம் என்னாலும் உலகம் உள்ளவரை, அப்பா என்னும் வார்த்தையில் அடங்கிடும் அண்டமே. உணர்ந்திடுவோம் என்னாலும் உலகம் உள்ளவரை, அப்பா எனும் வார்த்தையில் அடங்கிடும் அண்டமே. அப்பாங்கிற வார்த்தைக்குள்ளே உலகம், அவ்வளோதான் உலகமே. தனக்காக வாழாமல் தன் பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய ஒரு ஜீவன் அப்பா. உங்களுக்கும் உங்கள் அப்பாவோட நினைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேனலில் நம்ம இந்த கவிதையை பற்றி உங்கள் கருத்துக்களோடு மறக்காமல் எழுதி அனுப்புங்க. இந்த கவிதையை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் அனுப்புங்க மறக்காமல்.
இந்த கவிதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் எல்லா கவிதைகளும் எல்லா பாடல்களும் எல்லா கதைகளும் உங்களை வந்து சேரும். நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு புதிய கவிதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தென்றல் பாலகிருஷ்ணன். நமக்கு நன்றி, வணக்கம், பாய்.